வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ ஃபவுண்டேஷன் டிசம்பர் 2024க்கு கிளாஸஸ் வந்துட்டு நாளையிலேருந்து, தட் இஸ் ஏப்ரல் 10th, நாளையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலி ஏப்ரல் 14th 15th அப்புறம் தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தோம். பட் எங்கள்கிட்ட சில சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டே ஒன்று ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ அவங்கள்ட்டேந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போது 11th 12th காமர்ஸ் குரூப் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்களுக்கு ஆப்வியஸ்லி டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா ஓரளவுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த சயின்ஸ் குரூப் பசங்க உங்களுக்குலாம் தெரியும், நான் முன்னாடியே வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், நீட் பாஸ் பண்ணிவிட்டு ஆனாலும் சீட்டு கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கூட தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு சிஏக்குள்ளே வந்தவங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நாங்கள் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் குரூப்லேருந்தும் பசங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, வருஷத்துக்கு 2 பேர் 3 பேர் வரதான் செய்வாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் ஃபவுண்டேஷனில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறதுக்கான அந்த கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால, ரொம்ப பேசிக்லேருந்து, அதாவது ஒரு 11th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து ஆரம்பித்தா எப்படி புரியுன்றது, ஒரு 8 to 10 hours கிளாஸ் எடுத்தாலே அந்த பேசிக்ஸை கொடுத்துட முடியும் அவங்களுக்கு அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணுவோம். ஸோ ஒரு 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மிட்டம் குவார்டர்லி வரைக்கும் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ, பேசிக்ஸ், இந்த ஜேர்னல் என்ட்ரினா என்ன, எப்படி டெபிட் பண்ணணும், எப்படி கிரெடிட் பண்ணணும், எப்படி லெஜர் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு ஒரு 8-10 hours கிளாஸ் எடுத்தாலே போதுமான அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சிஏ ஃபவுண்டேஷன் புக்லேருந்து கிளாஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். அண்ட் அதுக்கான அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5-6 டேஸ்க்கான ட்ரைனிங் நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு ஏப்ரல் 15th தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அன்றைக்கி முன்னாடி நான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, ஒருவேளை உங்களுக்கும் பேசிக்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்றைக்கிலேருந்து கிளாஸை ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு இல்லை சார், நான் இப்போ தான் 12th எக்ஸாமே முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஸோ நான் வந்து 3 மாதம் தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த முதல் 10 நாள் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடியே சில பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றத நான் இன்றைக்கி யூடியூப்பில் சொல்லணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட்டு 10th முடித்த பசங்களே நாளைக்கு நாங்கள் கிளாஸில் உட்கார வைப்போம். 10th முடிச்சுட்டு 11th இன்னும் படிக்காமல் 10th முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 10th முடிச்சுது, ஆறு நேத்தி தான் 10th முடித்த பசங்க, ஏன்னா ஸ்டேட் போர்டு வந்துட்டு நேத்தி தான் முடித்தாங்க, சிபிஎஸ்சி வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி முடித்தாங்க, அவங்களுமே இந்த கிளாஸில் உட்கார வச்சு இன்ஃபேக்ட் அவங்களுக்கே வந்து ஜூன் மாதத்துக்குள்ள சிஏ ஃபவுண்டேஷன் போர்ஷனுக்கே அவங்க ரெடி ஆகிடுவாங்க ஃபார் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றதான் எங்களோட மைண்ட் செட்டு. ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 12th போர்ஷன் 11th போர்ஷன் சிஏ ஃபவுண்டேஷன் போர்ஷன் வரைக்கும் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ டே ஒன்னே வந்து அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டோட அவங்க ஸ்கூல் போவாங்க அப்படின்றதான் என்னோட ஹைலைட்டு. பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். நன்றி.